ஒன்று, தி ஜானகிராமன் எழுதின முள்முடி. ஒரு சிலர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பேர் அதை படிச்சுட்டு மறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதில் அனுகூலசாமி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், அவங்க மனைவிக்கு பேர் மகிமை. இவர் அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டார், ஸ்கூல்லேருந்து ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, போய் தொலையுது போ அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் வாரி தூத்தி அனுப்பி விடுவாங்க, தொல்லை தீர்ந்தது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர் மாணவருக்கான உறவுகள் எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஆனால் அன்னைக்கு இதெல்லாம் 1950-60களில் எழுதப்பட்ட கதை. அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாரு, அவர்கிட்ட படித்த பசங்க எல்லாம் அப்படியே மேல தாளம் நாத சுரம்லாம் வச்சு அவரை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு எல்லா பசங்களும் பெட்ரோமேக்ஸ் லைட்லாம் வச்சுட்டு, சார் இன்னைக்கு நைட் முழுக்க இந்த லைட் இங்கே இருக்கட்டும் சார், நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவர் காலில் போய் விழுறாங்க. டே அதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரி எந்திரி அப்படின்றார். இப்போ கூட வந்த பியூன் சொல்கிறாரு, சார் விளட்டும் சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் யாருக்கு சார் கிடைப்பாங்க, 36 வருஷமா ஒரு தடி எடுக்காம, ஒரு பிரம்பால் அடிக்காம, பிள்ளைகளை ஒரு வார்த்தை திட்டாம இப்படி அரவணைச்சு போற ஒரு வாத்தியார் உலகத்தில் யாருக்காவது கிடைப்பாங்களா? பெத்த தாய் தகப்பையும் கூட பிள்ளைய ஒரு அடி அடிச்சிருப்பாங்க சார், ஒரு வார்த்தை திட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாராவது திட்டிருப்பீங்களா? யாரையாவது காயப்படுத்திருப்பீங்களா? இப்படி ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி, உங்கள் காலில் விழுந்தா விழட்டும் சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க. உடனே எல்லாரும் வந்து காலை தொட்டு கும்பிட்றாங்க, நல்லா இருங்கப்பா நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு, சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் கிளம்புது. அதில் லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான், ஆறுமுகம். அவனுக்கு வயசு 23 வயசு, ஆனால் இன்னும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான். விசு ஒரு படத்தில் சொல்வார்ல, இவன் படித்தான் படிக்கிறான் படிப்பான் அந்த கேட்டகரி அவன், அவன் எப்பயுமே அங்கே படிச்சுக்கிட்டே இருப்பான். 23 வயசு, சார் அப்போ நானும் கிளம்புறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன், சரிடா போடா, ரொம்ப பண்ணிட்டீங்கடா, ஓவரா நிறைய காசு செலவாயிருக்குமே சார், நீங்களா பண்ண சொன்னீங்க, நாங்களா காசு கலெக்ட் பண்ணோம் சார், ஒவ்வொரு வாத்தியாரலாம் என்ன செய்யறாங்க சரிமா சார், நான் ரொம்ப நாள் இந்த ஸ்கூல்ல இருக்கனால சொல்றேன், நான் ரிட்டையர்ட் போறேன்டா, எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்ற வாத்தியார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, ப்ரமோஷன் லெட்டர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காமிச்சு கடன் வாங்கின வாத்தியாரலாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா, வட்டி கூடுற வாத்தியாரலாம் இருக்காங்க சார், கௌரிங் நகையை கொடுத்து தங்க நகை ஏமாத்தின வாத்தியாரலாம் இருக்காங்க, டேய் பேசாம போட வாயை மூடிட்டு போடாங்கிறார். ஆனா நீங்க நல்ல வாத்தியார், அதனாலதான் நாங்களே செலவழிச்சு இதெல்லாம் பண்ணோம், ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை புரியறதுக்கான சங்கடமா இருக்கு, நீதான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரியவே மாட்டேங்கிறியே போ அப்படின்றார். அவன் கிளம்பி போயிடுறான். இப்ப மனைவி ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிற கணவனை அப்படி பெருமிதத்தோட பாக்குறாங்க, சார் மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இல்ல, பக்கத்துல பாராட்டு பத்திரங்கள் இருக்குது, ஒரு வெள்ளி தட்டு இருக்கு, ஒரு பேனா இருக்கு, அப்படி இவருடைய மனைவிய அப்படியே பாக்குறார். இது சொல்லுது, நீங்க எப்படி கொண்டாடிட்டாங்க, வேணான்னு சொன்னா கேக்குறாங்களா, சும்மா அதெல்லாம் சும்மா ஒரு முட்டாய் மாதிரி, நம்ம வேலையை வேலையை விட்டுட்டு வர்றோம்ல சந்தோஷப்படணுங்கிறக்கா அப்படி செய்யறாங்க. இந்தம்மா சொல்றது அதெல்லாம் இல்ல, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நஜந்தான், எனக்கு தெரியாதா உங்க கூட எத்தனை வருஷமா வாழ்றேன், என்னைய கூட நீங்க ஒரு வார்த்தை திட்டினதே இல்லையே, கடினமா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, ஏங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, எப்படி உங்களால இப்படி எல்லாம் இருக்க முடியுது, ஒரு பையனை கூட திட்டாம அடிக்காம எப்படி இப்படி ஒரு வாத்தியாரா உங்களால இருக்க முடிஞ்சது, 36 வருஷம் இப்படி யோசிச்சு பாக்குறாரு, நம்ம எப்ப இப்படி எல்லாம் ஆனோம் அப்படின்னு யோசிக்கிறார். அவருக்கு ஒரு மக ஒருத்தி உண்டு, அந்த குழந்தை 6 வயசா இருக்கும் போது, இப்ப அவர் கல்யாணம் ஆகி போயிட்டான், 6 வயசு குழந்தையா இருக்கும் போது அவளுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுறான். உடனே ஒரு பெரம்பெடுத்து பலார்னு அந்த பிள்ளை ஒரு அடி அடிச்சிடறாரு, அடிச்ச இடத்துல அந்த வேனல் கொப்பலாம் அவளுக்கு இருந்திருக்கு, அந்த வேனல் கட்டி உடஞ்சி அவ கதர்ன கதறு, அவ அழுத அழுக ஒரு மனசு முழுக்க நிறைஞ்சிருது. ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைய அடிச்சா எவ்வளவு வேதனை 6 வயசு பிள்ளைய. அதனால நம்ம வாழ்க்கையில யாரையும் அடிக்க கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு எடுத்திருப்பார். அன்னைக்கு எடுத்த முடிவை 36 வருஷம் காப்பாத்தியாச்சு அப்படின்ட்டு இடது பக்கம் பாப்பார். அவங்க வீட்டுல அவங்க கிறிஸ்தவ குடும்பம், இந்த இயேசுநாதருடைய கருணை ததும்புகிற முகத்தோடு உள்ள ஒரு ஓவியம் இருக்கும், அதுல அவர் தலையில ஒரு முள் முடி வச்சிருப்பார். இவர் அப்படியே பாப்பார், நான் என்ன சாதிச்சுட்டேன், எல்லாரு பாவத்தையும் தான் சுமந்து கொண்டு இந்த சிரிக்கிறானே, இவனை விடவா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இயேசுநாதரை பார்த்து அப்படி நினைச்சுக்கிறார். இருந்தாலும் அவருக்கும் ஒரு பெருமையா இருக்கு, இருந்தாலும் 36 வருஷம் ஒருத்தர ஒரு சொல் சொல்லாம, ஒருத்தர் மனசை கூட காயப்படுத்தாம இவ்வளவு அன்பான ஆசிரியரா நம்மளும் இருந்திருக்கிறோம்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் எட்டி பாக்குது. அடுத்த செகண்ட் அந்த ஆறுமுகம் இருக்கான் பாருங்க, அவன் உள்ள வந்துடுறான் சார் அப்படின்ட்டு, என்னடா நீனு போகலையா, இல்ல போனேன் சார், இந்த சின்னையனும் அவங்க அம்மா வந்திருக்காங்க, யாரு அப்படின்னு பாக்குறார். இவர் வகுப்புல படிச்ச ஒரு பையன் அவங்க அம்மாவோட வந்து நிக்கிறான், ஏங்க ஏங்க அழுதுட்டு இருக்கா, அவங்க அம்மா பரிதாபமா சோகமா நிக்கிறாங்க, என்னடா என்ன பிரச்சனை ஏன் அழுகிறான் சார், அவன் கூட எல்லாரும் பேசலாம்னு சொல்லுங்க சார், எல்லாரும் பேசலாம்னு சொல்லுவா, ஆமா சார், அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணல சார், மன்னிச்சிருங்க சார், அவங்க கூட எல்லாரும் பேசலாம்னு சொல்லுங்க சார். இவருக்கு புரியவே இல்லை, என்னடா சொல்ற எனக்கு புரியல சார், போன வருஷம் இவன் நம்ம பக்கத்துல உள்ள ஒருத்த இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து பேரை மாத்தி ஒட்டி கடையில போய் வித்துட்டாங்கல சார், அதை நான் தானே உங்ககிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்தேன், ஆமா அப்ப நீங்க சொன்னீங்கல சார், இது வரைக்கும் என் வகுப்புல எந்த பையன் இந்த கள்ளத்தனம் பண்ணதே கிடையாது, இனிமே இந்த பையன் கூட ஒருத்தனும் பேசக்கூடாது, நீங்க சொன்னீங்கல சார், ஒரு வருஷமா நாங்க யாரும் என்ன பேசல சார், மூஞ்சிலேயே நாங்க முடிக்கல சார், இந்த பார்ட்டிக்கு கூட அவன் 1 ரூபாய் கொண்டு வந்தான், வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே, வாத்தியாருக்கு பிடிக்காத எவங்கிட்டே நாங்க பேச மாட்டோம் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு அப்படி இதயத்துல ஆணி அரைஞ்ச மாதிரி அவருக்கு இருக்கு. அப்படியே அதிர்ந்து நிக்கிறார். இந்த பையனுடைய அம்மா சொல்றாங்க, சார் ஒரு வருஷமா அந்த பையன் சொரத்தே இல்லாம இருக்கான் சார், தங்கச்சி பாப்பா கூட விளையாடவே மாட்டேங்கிறான், சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் வேதனையாவே அலைகிறான், சின்ன பிள்ளை தானே சார், தெரியாம பண்ணிட்டான் சார், மன்னிச்சு எல்லா பிள்ளைங்களையும் பேச சொல்லுங்க சார். இவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கையும் களவுமா ஒரு திருடைய மாட்டிக்கிட்டா அப்படி இருக்கும், அது மாதிரி அப்படியே நிக்கிறார். குடுறா சாட்டை காசு கொடு, உடனே அவன் அழுதுகிட்டே அந்த 1 ரூபாவை சாட்டை கொடுக்குறான், அப்படியே கையில வாங்கிக்கிறாரு.
எல்லாரும் இனிமே அவங்க கிட்ட பேசலாம்ல சார், டே சார் உன்னை மன்னிச்சிடறா, ஆ வாங்க வாங்க அப்படின்னு அவன் அந்த பையன் வெளியில போயிடுறான். இவர் அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்படி மனைவி வந்து அவரை பாக்குறாங்க, கண் கலங்கி சொல்றாரு, இப்படிலாம் அவனுங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லிதானங்க செஞ்சாங்க. உடனே மறுபடியும் அந்த கர்த்தர் முகத்தை அவர் பார்க்கிறார். இப்போது இந்த கதையை எத்தி ஜானகிராமன் முடிக்கிறார். அந்த முள்முடி ஆசிரியர் தலையில் ஒரு முறை அழுத்தியது. நம்ம நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம், யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யல, யாரு மனசையும் காயப்படுத்தல, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாதான் இருந்திருக்கோம், எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கோம்னு நமக்குள்ள ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு பெருமிதம், ஒரு கர்வம், ஒரு பெருமை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஜீவன் நம்மால் காயப்பட்டு காலம் முழுக்க கண்ணீர் சிந்துவதற்கு கூட நாம் காரணமாக இருக்க கூடும் என்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான உண்மையை இந்த முள்முடி என்கின்ற கதையின் மூலமாக தீஜா நமக்கு விளக்குகிறார். நான் ஒரு சைடு உள்ள பார்வையைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் நம்முடைய வார்த்தைகளாலோ, நம்மளுடைய செயல்களாலோ, நம்முடைய சிந்தனையாலோ யாரோ ஒருவர் காயம்பட்டிருக்கவும் கூடும் என்று இந்த சமூகத்தில் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இந்த கதையை ஒரு ஆசிரியர் படிக்கிறான்னு வைங்க, ஒரு மாணவன் படிக்கிறான்னு வைங்க சார், இப்படி ஒரு ஆசிரியராக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனா இப்படி ஒரு சின்ன காரணத்துக்காக எந்த ஒரு மாணவனையும் நம்ம ஒதுக்கிவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தை நமக்கு தரும் இல்லையா? இதைத்தான் ஒரு வாசிப்பு இந்த சமூகத்திற்கு தரும். ஒரு நல்ல ஆசிரியரை, ஒரு நல்ல மாணாக்கனை உருவாக்கக்கூடிய சிந்தனையை, நல்ல கதைகள் நமக்கு கற்றுக்கொடுக்கும். ஒரு ஒருத்தர் இந்த வாரம்